ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் தாங்க. சமீபத்தில் ஆரம்பித்த இதோடய 8வது சீசன் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பாக குட்டி குட்டி குழந்தைகள் ரொம்ப அழகாக பாட்டிட்டு வராங்க சூப்பராக. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கருக்கு திடீர்னு மிகப்பெரும் அளவில் சிக்கல் ஒன்று வெடிச்சிருக்கு. அது என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருது பிரியங்கா மற்றும் மாக்கப்பா தான். ரொம்ப அருமையாக தொகுத்து வழங்குவாங்க. பிரியங்கா பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கலந்துக்கிட்டதால இந்த தடவை அவங்க கலந்துக்கல சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில். இப்போ 2வது தினம் பெற்று வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் கலந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஷூட்டிங்கில் நடைபெற்று பார்த்தீங்கன்னா வரும் வாரங்கள்லேருந்து பிரியங்காவும் கலந்துக்குவாங்கன்னு சந்தோஷமான செய்தி வெளியாயிருக்கு. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷாங், ஸ்ரீமதி, நமஸ்காரம்னு சொல்லாமல் அழைக்கப்படுற ஹரிகிருஷ்ணன் ரொம்பவே அருமையான 20 போட்டியாளர்கள் தங்களோட முழு திறமையும் காமிச்சிட்டு வராங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா சீசன் 7 மாதிரி இந்த சீசனும் ரொம்பவே தடங்கள் செஞ்சுட்டு வருது. குழந்தைகளோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா தொற்று பரவல அபாயம் இருக்கிறதுனால சூப்பர் சிங்கரை தொடரலாமா அப்படின்னு மிகப்பெரும் ஆலோசனை போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. போன வாரமே பார்த்தீங்கன்னா 20 போட்டியாளர்களில் வெறும் 10 போட்டியாளர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் மிகப்பெரும் அளவில் சிக்கல் வெடிச்சிருக்கு. நடுவர்களும் வர தயங்குறாங்க சூப்பர் சிங்கர் செட்டுக்கு. கூட்டம் இருக்கக்கூடாது அப்படின்றதால பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் தொடங்குறதுல மட்டும் குழந்தைகளோட சின்ன சின்ன குழந்தைகள் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்றதாலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் முழு பாதுகாப்போடு நடத்தணும் அப்படின்னு குறிக்கோளோடு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போன தடவை இருந்த மாதிரியே இந்த தடவையும் முழு சீசன் வெற்றிகரமாக நடைபெறணும் அப்படின்னு மிகப்பெரும் ஆவலாடலாம் காத்துட்ருக்காங்க. குறிப்பாக சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் ரொம்பவே ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த தடவையும் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் ரூஃபா மேம்னு இருக்க இயக்குனர் சொல்லியிருக்காங்க சூப்பர் சிங்கர் செட்டில். உறுதி அளிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட பாதுகாப்பு கொஞ்சமும் சமரசம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா போன தடவை 10 போட்டியாளர்கள் கலந்துட்ட சூப்பர் சிங்கர் செட்டில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சு இந்த வாரம் 20 போட்டியாளர்கள் கலந்துருக்காங்க. ரொம்பவே குழந்தைகளோட பாதுகாப்பு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் தொடரில் மிகப்பெரும் அளவில் சிக்கல் வெடிச்சிருந்தாலும் அதை கவனமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் நடுவர்களும் ரொம்பவே உற்சாகத்தோடு கலந்துக்கிறதுக்கான வழிமுறைகளும் செஞ்சுட்டு வர்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் சிங்கர் கண்டினியூ பண்ணுமா இல்லை சூப்பர் சிங்கர் முழு திறமையும் காமிக்கிறதுக்காக பாதுகாப்பு முக்கியமா அப்படின்றத மறக்காமல் கமலில் சொல்லுங்கள். மேலும் பெரியங்க திரும்பி வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் தவிர பல நம்ம சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.